വെൽക്കം ടു മൈ ചാനൽ ഇന്നിക്ക് ഇനിക്ക് നമ്മപ്പറ്റി പാകലാണോ ഓൺ ഹസ് ബ്ലൈൻഡ്നെസ് റിട്ടൺ ബൈ ജോൺ മിൽട്ടൺ ബിഫോർ ബി ടിവർ സ്റ്റാർട്ട് പണ്ടത്തുക്ക് മുൻപേ ഇത് വരും സബ്സ്ക്രൈബ് ചേനൽ സബ്സ്ക്ൈബ് പ്ലാൻ സബ്സ്ക്ൈബ് പണു പത്തിൽക്ക ബലാക്കോ പ്രസ് പണുങ്ങ അപ്പോൾ തന്നെ അപ്ലോഡ് പറ്റി വീഡിയോസ് ഉള്ള നോട്ടിഫികേഷൻസാ വരും ஜான் Milton John Milton, December 9, 1608, Londonல பொருந்திருக்காரு இவரு Paradise Lost அப்டிங்கிற ஒரு English Epic 1667ல பப்ளிஷ் பணிந்திருக்காரு Mostly நாம் பார்க்கிறாம் அப்டினா வந்து John Milton அனு எல்லாமே வந்து Social, Political, Religious based பணிதா வந்து இவர் Mostly இவரு works எல்லாருக்கும்

அப்ப இவருக்கு நாற்பத்தி நாலு வயசு இருக்கும் ஆஃப் வந்து மில்டன் எப்படி அட்ரஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு அப்படின்னா அவர் வந்து ஐசை வந்து லாஸ் பண்ணிட்டாரு அதனால வந்து ரொம்ப வந்து சேடாக இருக்காரு இந்த உலகமே வந்து அவருக்கு வந்து இருண்டு போன மாதிரி இருக்கு இருந்தாலும் அவருக்கு வந்து காட் வந்து சம் டேலண்ட்ஸ்லாம் எல்லாம் கொடுத்திருக்காங்க எழுதுறது பட் ஆனா வந்து காட் கொடுத்த எந்த கிஃப்ட்டுமே வந்து அவர் வந்து யூஸ் பண்ணாம தனக்குள்ளேயே வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காரு ஜூரிங் அந்த டைமில் மில்டன் வந்து ரொம்ப வந்து அன்ஹாப்பியாக இருப்பாங்க ஈவன் அவங்க லைஃப்பில் வந்து மிட் பாயிண்ட்ல இருக்கும் போது வந்து அவர் எந்த ஒர்க்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் அவர் டைம் எல்லாமே வேஸ்ட் அந்த டைமில் அப்படி நினச்சிருந்துருப்பாரு மில்டன் இந்த போயமில் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு அப்படின்னா காட் கொடுத்த கிஃப்டை வந்து நான் சரியாக யூஸ் பண்ணல தான் வந்து என்ன எங்கிட்ட இருந்து இந்த பிளைண்ட் இதை வந்து கொடுத்துருக்காரு இவர் எப்படி நினைப்பார் அப்படின்னா வந்து காட் கொடுத்த கிஃப்ட்னால வந்து நான் காடுக்கு வந்து நான் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன் த்ரூ இந்த போயம் மூலிமா வந்து மில்டன் காட் கிட்ட நிறையா கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க ஏன் வந்து என்னோட பார்வையெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் என்கிட்ட வந்து எந்த விஷயத்த வந்து எதிர்பார்க்குறீங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதனால தான் வந்து என்னை பிளைண்ட் பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த போயம்னு நிறைய கொஷின் வந்து காட் கிட்டே கேட்குறாங்க ஆல்மோஸ்ட் போய்ட்டோட மூட் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப வந்து சேட்னஸாக இருக்குது செகண்ட் பார்ட் ஆஃப் போயம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அவரோட மனசை வந்து அவரே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன நினைக்கிறார் அப்படின்னா காட் மேலே வந்து ஒரு இன்னர் ஃபெய்ட் வந்து அவருக்கு இருக்கு அட்லாஸ்ட் இந்த எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணிட்டு அவர் வந்து என்ன ரியலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா காடை வரைக்கும் வந்து அவர் யாருமே அவரோட ஒர்க் மூலியமாக வந்து ப்ரைஸ் பண்ணணும்னு வந்து அவர் நினைக்கல ஏன்னா அவருக்கு வந்து டியூட்டி அவருக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்கள ஆர்டர் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க காடை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவர் மேலே வந்து நம்பிக்கை வச்சிருந்துருக்கணும் அதை மட்டும்தான் வந்து காட் நம்ம கிட்டே வந்து எதிர்பார்க்குறாங்க நம்ம காட்க்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னா அவரோட ஆர்டர் வர வரைக்கும் நம்ம வந்து அமைதியாக வந்து காத்துட்டு இருக்கணும் அட் லாஸ்ட் மில்டன் எப்படி சொல்லி முடிப்பார் அப்படின்னா காட்க்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த விதமான ஒரு குறையோ கம்ப்ளைண்டோ வந்து பண்ணக்கூடாது இதுதான் வந்து இந்த போயம் ஒரு ஷார்ட் ஆன சம்மரி இப்போ நம்ம வந்து லைன் பை லைன் போயமோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் வென் ஐ கன்சிடர் ஹவு மை லைட் இஸ் பெயிண்ட் இப்போ நான் நினைக்கும் போது நான் பிளைண்டாக இருக்கிற அந்த டைம் நான் எப்படி வந்து இருந்தேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல அந்த டைமில் மில்டன் வந்து சந்தோஷமே இல்லாமல் ரொம்ப சேடாக வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு ஏன்னா அந்த டைமில் அவர் கம்ப்ளீட்டாக வந்து அவருக்கு கண்ணே தெரியாமல் பிளைண்ட் பர்சனாக வந்து மாறியிருக்காரு டார்க் வேர்ல்ட் அண்ட் வைல்ட் என்னோட லைஃப்பில் ஒரு மிட் பாயிண்ட்டை நான் வந்து ரீச் பண்ணும் அந்த உலகமே எப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு இருண்டு போன மாதிரி இருந்தது அப்போ எனக்கு நாற்பத்தி நாலு வயசு தான் இருந்திருக்கும் இந்த உலகமே இருண்டு போனே என்ன நினைக்கும் போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா நான் ஒரு ஹெல்ப்லெஸ் பர்சனாக வந்து நான் ஃபீல் பண்ணேன் அண்ட் தட் ஒன் டேலண்ட் விச் இஸ் டெத் டு ஹைட் எல்லாத்துக்குமே கடவுள் ஒவ்வொரு டேலண்ட் கொடுத்துருக்காரு எனக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா போயிட்ரி எழுதுறது ஆனால் நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா நான் இறந்து போன மாதிரி ஃபீல் பண்ணேன் ஏன்னா இறந்து போனாதான் அவங்களோட டேலண்ட் எல்லாம் அவங்களுக்குள்ளே வந்து ஹைட் ஆயிரும் அந்த நிலையில தான் நான் அன்னைக்கு இருந்தேன் லாகுடு வித் பி யூஸ்லெஸ் தோ மை சோல் மோர் பென் காட் கொடுத்த கிஃப்டை நான் என்ன பண்ணேன் நான் யூஸ் பண்ணாமல் எனக்குள்ளேயே வந்து ஹைட் பண்ணேன் கேட்டி அதனால தான் காட் என்னை வந்து பிளைண்டாக மாத்திட்டாரு அதனால என்கிட்ட இருக்கிற என்னோடய சோல் என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்னை வந்து கொண்டுகிட்டே இருக்கு ஏன் வந்து உன்னோட டேலண்ட்டை வந்து உனக்குள்ளேயே வந்து நீ ஹைட் பண்ண அப்படின்னு காட் கொடுத்ததை நான் யூஸ்லெஸ்ஸாக மாற்றிட்டேன் டு சர்வ் வார் வித் மை மேக்கர் அண்ட் present. இப்போ இந்த ப்ரெசன்ட் டைமில் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா நான் கடவுளுக்கு நான் வந்து சேவை பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் மை ட்ரூ அக்கௌண்ட் லிஸ்ட் ஹீ ரிட்டர்னிங் சிட் என்னோட முழு மனசோட நான் கடவுளுக்கு சேவை பண்ணுறேன் அதே நேரத்துல நான் இப்ப வந்து பிளைண்டா இருக்கேன் இந்த லைன் மூலியமா போயிட் என்ன சொல்ல வரார் அப்படின்னா கடவுள் மேல அவருக்கு ரொம்பவும் பயம் இருக்கு அப்படிங்கிறாரு கடவுள் கொடுத்த கிஃப்ட இவர் சரியா யூஸ் பண்ணல தான் கடவுள் வந்து இவரை பிளைண்டா மாத்திட்டாரு அப்படின்னு இவர் நினைக்கிறாரு மில்டன் தன்னுடைய ஐசைட்டை லாஸ் பண்ண நேட்டி கடவுள் கிட்ட புலம்பிட்டே இருக்கிறாரு டாட் காட் எக்ஸாக்டே லேபர் லைட் டு நைட் மில்டன் ரொம்ப சேடாக இருக்கார் அவர் வந்து கண் பார்வை இழந்தங்கட்டி அவர் ரொம்ப வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக வந்து ஃபீல் பண்ணுறாரு அதே நேரத்தில் அவரை வந்து ஆங்கரியும் ஷோ பண்ணுறாரு அட் சேம் டைம் மில்டன் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா கடவுள் வந்து ஏன் என்னை வந்து இப்படி ப்ளைண்ட் மேனாக வந்து மாற்றியிருக்காரு அப்படின்னா அப்போ தான் நான் வந்து ஆக்டிவாக வந்து நான் சர்வ் பண்ணுவேன்னு அவர் நினைக்கிறாரோ ஒரு வேளை அதனால தான் என்னை வந்து இப்படி வந்து மாற்றிட்டார் அப்படின்னு ஒரு ஃபுலிஷ்ஷாக வந்து தன்னையை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்கிறாரு ஐ ஃபவுண்ட்லி ஆஸ்க் பட் பேஷன்ஸ் டு ப்ரெவென்ட் போய்ட் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா தன்னையே வந்து கன்சோல் பண்ணுறாரு ஒரு அமைதியாக வந்து இருக்கணும்னு நினைக்கிறாரு காட் தான் வந்து இந்த யூனிவர்ஸோட மாஸ்டர் அவர் தான் வந்து எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணியிருக்காரு அவருக்கு மனிதனோட ஒர்க் அவங்களோட சர்வீஸ் வந்து அவருக்கு தேவை கிடையாது அது மட்டும் இல்லாமல் காட் வந்து மேனுக்கு கொடுத்த கிஃப்ட்டை வந்து நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க கேட்குறதும் இல்லை அகைன் அண்ட் அகைன் மில்டன் வந்து தன்னை வந்து கன்சோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு தட் மர்மர் சூன் ரீப்ளைஸ் காட் டாட் நோட் நீட் இது மாதிரி நான் இது மாதிரி பேசிட்டே இருக்கும் போது வந்து எனக்கு ஒரு சூன் ஒரு ரீப்ளை வந்தது காட்க்கு அந்த மாதிரி எந்த நீட்ஸும் மேன்கிட்ட வந்து தேவையே இல்லைன்னு ஏன்னா காட்க்கு சர்வீஸ் பண்றதுக்கு நிறைய ஏஞ்சல்ஸ்லாம் வந்து இருக்காங்க ஏஞ்சல்ஸ் எல்லாருமே காட சுத்தியே இருப்பாங்க காட் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் வந்து இந்த வேர்ல்டுக்கு கேரி அவுட் பண்ணுவாங்க இந்த வேர்ல்ட்லேயே வந்து அவங்க சுத்தி சுத்தி வருவாங்க இன்டைரக்ட்லி போய் என்ன சொல்ல வராருன்னா காட்க்கு சர்வீஸ் பண்றதுக்கு நம்பர் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வந்து இருக்காங்க

உண்மையான மனசோட காட்க்கு சர்வீஸ் இந்த லைன்ஸ் மில்டன் என்ன சொல்ல காட் வராருன்னா அவர் அளவு கடந்த நம்பிக்கையை மில்டன் அமைதியா உட்காந்துட்டு என்ன நினைக்கிறார் அப்படின்னா காட் வந்து எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண அவர் அந்த உலகத்தையே கிரியேட் பண்ணது யார் அப்படின்னா காட் தான் இருந்து காட்கு எந்த விதமான ஒரு நீட்ஸும் தேவையில்லை ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய கிண்டமே இருக்கு அவர் தான் வந்து ஒரு கிரேட் கிங் காட்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க காட் ஏதாவது கமாண்ட் பண்ணாரோ ஆர்டர் பண்ணாரோ அவங்க தௌசண்ட் ஸ்பீடில் போய் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க அண்ட் பேஸ்ட் ஓவர் லேண்ட் அண்ட் ஓஷியன் வித் ரெஸ்ட் காட் கொடுத்த அந்த கமாண்டை போஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த லேண்டுக்கும் ஓஷனுக்கும் ரெஸ்டே இல்லாமல் கேரி அவுட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க ஏஞ்சல்ஸ் பட் சம் ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணாமல் காடோட ஆர்டருக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களும் காட்க்கு பெஸ்ட் சர்வெண்ட் தான் தே ஆல்சோ சர்வ் ஹூ ஒன்லி ஸ்டாண்ட் அண்ட் வெயிட் அட்லாஸ்ட் மில்டன் தன்னையே கன்சோல் பண்ணி என்ன ரியலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா காட்க்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வேர்ட்லி அட்டைமெண்ட் அதெல்லாம் வந்து தேவையில்லை இது வச்சு தான் வந்து பண்ணணும் இதை வச்சு தான் சர்வீஸ் பண்ணணும்னு அப்படி இல்லை காடை பொறுத்த வரைக்கும் பக்தியோடு அவரை வணங்கினாலே போதும் அட் எண்ட் ஆஃப் த போயமில் ஸ்டாண்ட் அண்ட் வெயிட் இந்த ஃப்ரேஸ் மூலிமா போய்ட் என்ன சொல்ல வராரு அப்படின்னா நான் வந்து ரொம்ப அமைதியாகவும் டிவோஷனோடையும் வந்து காட்கு சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் காட் என்ன ஆர்டர் பண்ணுற வரைக்கும் நான் அவருக்கு வேண்டி காத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன் ஆர்டர் வந்தது அப்படின்னா நான் காட்க்கு கண்டிப்பாக நான் சர்வீஸ் பண்ணுவேன் வித் டியூட்டிஃபுல் அண்ட் வித் மை டிவோஷன்